நடிகர் அஜித்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் இயக்க இருக்கிறாரா இந்த இயக்குனர்? தற்போது நடிகர் ரஜினியின் கவனம் சிறுத்தை சிவா பக்கம் திரும்பியதை அடுத்து ரஜினியின் அடுத்த படத்தை இயக்கும் பொறுப்பு சிவாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் ரஜினி தற்போது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தர்பார் படத்தில் நடித்து வருகிறார். படம் விறுவிறுவென வளர்ந்து வருகிறது. படத்தின் 90% படப்பிடிப்புகள் முடிந்துவிட்ட சூழலில் அந்த படத்துக்கான வெளியீடு குறித்து படக்குழு திட்டமிட்டு வரும் நிலையில் ரஜினியின் அடுத்த படம் குறித்த பரபரப்பு தொற்றியிருக்கிறது. ரஜினியின் அடுத்த படத்தை ப. ரஞ்சித், கே எஸ் ரவிக்குமார், கார்த்திக் சுப்ராஜ் ஆகிய மூவரில் ஒருவர் தான் இயக்கக்கூடும் என எதிர்பார்த்து வந்தனர். ஆனால் நடிகர் அஜித்தின் ஆஸ்தான இயக்குனரான சிறுத்தை சிவாவை புதிய படத்திற்கான இயக்குனராக நியமிக்க நடிகர் ரஜினி பரிந்துரைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த பொங்கல் நாளில் நடிகர் ரஜினியின் பேட்ட படமும் நடிகர் அஜித்தின் விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆனது. அதில் விஸ்வாசம் படத்தை குடும்ப சென்டிமெண்டோடு மிகவும் அருமையாக சிவா இயக்கியிருந்தார். படத்தை பார்த்துவிட்டு சிவாவை பாராட்டியிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த். இருவரும் சில மாதங்களுக்கு முன்னர் சந்தித்து பேசினர். அப்போது இருவரும் படம் பண்ண போவதாக செய்திகள் வந்தன. இந்நிலையில் தன்னுடைய அடுத்த படத்திற்கு இயக்குனர் சிவாவை நடிகர் ரஜினிகாந்த் பரிந்துரைத்திருப்பதாக கூறப்படுகிறது. ரஜினி படத்தை இயக்குவதற்கு முன் நடிகர் சூர்யாவின் படம் ஒன்றை சிவா இயக்குவதாக இருந்தது. தற்போது ரஜினி அவர்களின் பட வாய்ப்பு வந்துள்ளதால் அந்த படத்தை முடித்துவிட்டு சிவா சூர்யா பக்கம் திரும்பக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக விரைவில் நடிகர் ரஜினிகாந்தும் சிறுத்தை சிவாவும் இணையும் படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகலாம். நடிகை ஸ்ருதிஹாசனின் வித்தியாசமான ஆசை. ஃபேஸ் ஆப் செயலி மூலமாக பலரும் தங்களது புதிய தோற்றத்தை கொண்டு வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். வயதான தோற்றத்தில் இருக்கும் அந்த புகைப்படங்கள் தற்போது பரவலாக பரவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நடிகை ஸ்ருதிஹாசனும் இச்செயலி மூலமாக தனது முதிர்ச்சியான போட்டோவை வெளியிட்டுள்ளார். வயதான பிறகு நான் எப்படி இருப்பேன் என்பதை இப்போதே தெரிந்து கொள்வது மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த வயதை அடைந்து திரும்பி பார்க்கும்பொழுது எனது மகிழ்ச்சியான வாழ்க்கையின் விளைவாக எனக்கு 10 பேர குழந்தைகள் இருக்க வேண்டும். என் குடும்பம் பெரிய குடும்பமாக உலகமெங்கிலும் பரவி இருக்க வேண்டும் என தனது ஆசையை தெரிவித்துள்ளார் ஸ்ருதிஹாசன். அவரது ஆசைக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நடிகை தமன்னா நடிக்கும் பெட்டர் மேக்ஸ். தேவி 2 படத்தை தொடர்ந்து தெலுங்கில் சைரா, தமிழில் விஷாலுடன் ஒரு படத்தில் நடித்து வருகிறாராம் தமன்னா. இவற்றுடன் அதே கண்கள் படத்தை இயக்கிய ரோஹித் வெங்கடேசன் இயக்கும் த்ரில்லர் படத்திலும் நடிக்கிறார் தமன்னா. இவருடன் யோகி பாபு, முனிஷ்காந்த், சத்யன் மற்றும் பலர் நடிக்கின்றனர். ஜிப்ரன் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். இந்த படத்திற்கு பெட்டர் மேக்ஸ் என தலைப்பு வைத்துள்ளனர். நடிகை டாப்ஸி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். தமன்னா சிரித்த முகத்துடன் ஒரு சேரில் அமர்ந்திருக்க பின்னணியில் கண்ணாடியில் தலைகீழாக பயத்துடன் சத்யன், யோகி பாபு உள்ளிட்டோர் இருப்பது போன்று போஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெட்டர் மேக்ஸ் திரைப்படம் வித்தியாசமான கதைக்களத்தில் ரசிகர்களை கவரும் வகையில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பெண்களை மட்டுமே குறை சொல்வது ஏன்? நடிகை விலாசல். நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் பாலிவுட் நடிகை ராதிகா ஆப்தே. சில படங்களில் நிர்வாண காட்சிகளில் நடித்துள்ள இவர் மீட்டு விவகாரம் தொடங்கி சினிமாவில் நடிகைகளுக்கு இழைக்கப்படும் பல்வேறு கொடுமைகளுக்கு எதிராக அவ்வப்போது குரல் கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் தேவ் பட்டேலுடன் இணைந்து ராதிகா ஆப்தே நடித்த த வெட்டிங் கெஸ்ட் என்ற படத்தில் படுக்கை அரைக்காட்சி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியானது. இதையடுத்து ராதிகா ஆப்தேவை பலரும் விமர்சித்தனர். இது பற்றி ராதிகா ஆப்தே கூறியதாவது, த வெட்டிங் கெஸ்ட் படத்தில் பல நல்ல காட்சிகள் உள்ளன, படுக்கை அரைக்காட்சியை மட்டும் விமர்சிப்பது ஏன்? மேலும் அந்த காட்சியில் நானும் தேவ் பட்டேலும் சேர்ந்துதான் நடித்தோம். ஆனால் என்னை மட்டும் விமர்சனம் செய்கிறார்கள். தேவ் பட்டேலை யாரும் அப்படி நடிக்கிறார் என கூறவில்லை. இது போன்ற காட்சிகளில் நடிகர்களும் நடிக்கும்பொழுது நடிகைகளை மட்டுமே குற்றவாளிகளை போன்று சித்தரிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தவறான கமெண்ட் போட்டவர்களுக்கு அவர் காட்டமான விமர்சனங்களும் கொடுத்துள்ளார்.